One News Digital நேயர்களுக்கு வணக்கம். நான் பாமினி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சனை தான் மீட் பண்ண போறோம். நாம எல்லாரும் 6 மாச குழந்தையா இருக்கும்போது தவக்க பழகிருப்போம். ஒரு வயசுல நடக்க பழகிருப்போம். இந்த பர்சனை பத்தி சொல்லணும்னா நாம நடக்க பழகின வயசுலயே கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஸ்கேட்டிங் பழக ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். முகமது வஃபீக் 11 வயசு இளம் ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர். நேஷனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்னு பல அவார்டுகளை எக்கச்சக்கமா வாங்கி குவிச்சிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். முகமது வஃபீக், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ரோலர் ஸ்கேட்டிங்கில் ஒரு சாம்பியனாக இருக்கேன். நான் வந்து எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து பார்க்கில் விளாண்டுருக்கும் போது பிகினர்ஸ் எல்லாம் பண்ணல பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஸ்கேட்டிங் நான் சூஸ் பண்ணது. அதை சூஸ் பண்ணதுனால டேடி எனக்கு சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து அளவுக்கு மீறி நல்லா பண்ணதுனால எனக்கு அடுத்த லெவல் சேஞ்ச் பண்ணி எனக்கு நேரு ஸ்டேடியமில் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 times நேஷ்னல் சாம்பியன் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 times டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆகியிருக்கேன், ஸ்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில டிஸ்ட்ரிக்டும் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் நேஷனலில் மட்டும் 6 medals வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு பிரான்ஸு, ஒரு சில்வரு, ஒரு பிரான்ஸு, ஒன்று சில்வர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி நான் சிபிஎஸ்சி நேஷனல் போய் சிபிஎஸ்சிலேருந்து நான் 4th place வாங்கியிருக்கேன். எனக்கு ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த வெறும் காலையே ஓடுற மாதிரி எனக்கு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓடணும் எனக்கு ஆசை வந்துச்சு, அதனால தான் இந்த கேமை நான் சூஸ் பண்ணி ஓட ஆரம்பித்தேன். 4 yearsலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜேர்னி. அதுக்கப்புறம் நான் வந்து 5 years பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்கேட்டிங்கை. வீட்டில் வந்து அம்மா ரொம்ப என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் நான் ரொம்ப இப்படி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். இந்த வீடியோவை பார்த்து இப்படி பெண்ட் பண்ணி இப்படி புஷ் பண்ணு. டேடி வந்து எனக்கு வீட்டில் இல்லாத போது எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க. அம்மா கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க. நான் மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்சு கிளாஸுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி ஈவினிங் கிளாஸுக்கு போவேன். இந்த மாதிரி நான் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்களோட ஸ்கூலில் வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் 8:30க்கு வரதோட நீங்கள் 9:30க்கு வந்தால் போதும்னு எனக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கும் நான் இன்ஸ்பயராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 5 hours ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 5 hours, மார்னிங் 2.5 hours, ஈவினிங் 2.5 hours நாங்கள் எப்பவும் பண்ணுவோம். வேர்ல்டு கேம்ஸில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்தணும். முகமது வஃபீக் ஒரு ரொம்ப ரா டேலண்ட், ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் பையன், நல்லா ஹார்ட் கோர் அத்லட்டிக் ஜீன் உள்ள ஒரு குழந்தை. இந்த மாதிரி குழந்தைய ட்ரெயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸி டாஸ்க்கு. சொன்னால் கரெக்டாக 6 o'clock ஈவினிங் கிளாஸ் போட்டால் கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock வந்துடுவார். ஸ்ட்ரெச்சர்ஸு, ஃபிட்னஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்கேட்ச் போட்டார்னா அவர் கிளாஸ் வெளியே போன்னு சொல்கிற வரைக்கும் போக மாட்டார். அவர் நின்று இன்னும் பண்ணலாம், இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற மாதிரி ஆர்வமாக இருப்பார். நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு 100% டெடிக்கேஷனோடு பண்ணுற ஒரு நல்ல ஸ்கேட்டர் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட் ட்ராக் ரேசஸில் இவர் 1 of the எமர்ஜிங் பிளேயர்னு கூட சொல்லலாம். வஃபீக் பார்த்தீங்கன்னா 4 years நேஷனல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா. 2 times பார்த்தீங்கன்னா RSFI ஃபெடரேஷன் நேஷ்னல்ஸ் அண்ட் 2 times CBSE நேஷ்னல்ஸ். 4 timesம் பார்த்தீங்கன்னா மெடலிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கேட்டர் வித் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராக்கில் ஒரு நல்ல ஸ்கேட்டர். இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து இன்னும் நிறைய ஸ்கேட்டர்ஸ் அண்ட் நல்ல பிளேயர்ஸ் எங்களால் ஈஸியாக ப்ரொமோட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சார். அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் ஸ்கேட்டிங்கில். அவனை ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ்க்கு ஏதோ ஒரு கேமில் போடணும்னு சொல்லி தான் அவனை வந்து நான் பார்க்குக்கெல்லாம் விளையாட கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் கிரவுண்டுக்கெல்லாம் ரன்னிங்காக கூட்டிகிட்டு போவேன். பட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவன் ஸ்கேட்டிங்கை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டான். அவன் நான் மற்ற கேம் கராத்தா swimming and the Maricota tripe and but other Languda Aulo interest Kamigla, but skating Lavande, Rombo interest Kamchitra. Melo Auloda achievement on the World Games Lavande, medal at the India represent Pani, India Kavanda Permesecono, Abdindra Asairkavaneke. World players எல்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க பட் அவன் என்ன நினைக்கறானோ என்ன அச்சீவ் பண்ணனும்னு நினைக்கறானோ அந்த அச்சீவ்மென்ட்க்கு கண்டிப்பா நான் வந்து எந்த லெவல் போனாலும் அவனுக்கு நான் பேக்போனா இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் கண்டிப்பா சாம்பியன் டெவலப்மென்ட் ஸ்கீம் வந்து கோல்டுக்கு மட்டும் தான் இருந்தது பட் இப்போ இவரு திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா ஒரு சில்வர்க்கும் வந்து சாம்பியன் டெவலப்மென்ட் ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்றாரு அனௌன்ஸ் பண்ணதில இருந்து முகமது வந்து சிடிஎஸ் ஸ்கீம்ல இப்போ இண்டெக்ட் ஆயிருக்கான் சோ தேங்க்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் கூட தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கேடட் லெவல்ல இருந்து 4 டைம்ஸ் நேஷனல் போனதனால இவனுக்கு வந்து அந்த கேஷ் இன்சென்டிவ் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஆனா நம்ம गवर्नमेंट சைடுல இருந்து ஹை காஸ் இன்சென்டிவ் வந்து above ஏஜ் group I mean 11 to 14 ஏஜ் groupல இருந்து தான் கோல்டுக்கு வந்து 3 lakhsம் சில்வருக்கு 2 lakhsம் பிரான்ஸ்க்கு வந்து 1.5 lakhsம் வந்து ஸ்பான்சர் கொடுக்கறாங்க இவ கேடட்ஸ்க்கு இவனும் அச்சீவ் பண்ணிருக்கான் இவன் அச்சீவ் பண்ணதுக்கு இவனுக்கு ஏதாவது ஒரு காஸ் இன்சென்டிவ் கொடுத்து ஹெல்ப் பண்ணா என்னுடைய எகனாமிக்கல் வந்து கொஞ்சம் பேலன்சிங் பண்ண முடியும் இந்த இளம் வயதிலேயே பல தடைகளை கடந்தும் நிக்காம ஓடி சாதனை மேல சாதனை படைச்சிட்டு வர்ற இந்த சிறுவனுக்கு கேஷ் இன்சென்டிவ் கிடைச்சா மேலும் பல சாதனைகளை படைக்க உதவியா இருக்கும்ன்றது தான் இவங்களோட கோரிக்கையா இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க